அன்று செய்த பாவங்கள் அன்றைய தொலைந்து போகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாமும் பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? தை மாதத்திலே ஒரு திருநாள், தைப்பூச திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப் பெருமானுக்காக. மாசி மாதத்திலே ஒரு திருநாள், மாசி மக திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப் பெருமானுக்காக. பங்குனி மாதத்திலே ஒரு திருநாள், பங்குனி உத்திர திருவிழா. யாருக்காக? எம்பெருமான் முருகப் பெருமானுக்காக. வைகாசி மாதத்திலே ஒரு திருநாள், வைகாசி விசாக திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப் பெருமானுக்காக. இந்த நாட்களுக்கும் எம்பெருமான் முருகப் பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது, தை மாதத்திலே தைப்பூச திருநாள் என்றுதான் எம்பெருமான் முருகப் பெருமான் சக்தியிடமிருந்து வேல் பெற்ற நாள் தைப்பூச திருநாள். அதனால் அந்த விழா நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்ததாக மாசி மாதத்திலே மாசி மகள் திருநாள் அன்றுதான் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி சுவாமிநாதன் என்று பெயராமம் பெற்ற நாள் அந்த மாசி மகள் திருநாள். அதனால் அந்த விழா நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்ததாக பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தர திருவிழா அன்றுதான் எம்பெருமான் முருகப் பெருமானுக்கும் தேவியானைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தர திருவிழா. ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தர திருவிழா. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தர திருவிழா. மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தர திருவிழா. தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தர திருவிழா. அதனால் அந்த விழா நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்ததாக வைகாசி மாதத்திலே வைகாசி விசாக திருநாள் அன்றுதான் எம்பெருமான் முருகப் பெருமான் ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டார். ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யஜதம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்களிலிருந்து ஆறு நெற்றிக்கிழந்து அக்கினிப்பிழமாக தோற்றுவிக்கப்பட்டார். அந்த அக்கினிப்பிழமை அக்கினி தேவனை அழைத்து அவரிடம் கொடுத்து இமயமலை சாரலிலே சரவண பொய்கையிலே ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை மலர்களை விட வேண்டும் என்று கூறுகிறார். அவர் வாங்கும் பொழுது இரண்டு கையாலும் வாங்கி எடுத்து செல்லும் பொழுது மாறி மாறி எடுத்து சென்று தாமரை மலர்களை விடுகிறார். விட்ட உடனே ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறியது. அந்த ஆறு குழந்தைகளை வளர்ப்பதற்காக அப்பருகேந்தி, மகேந்தி, உத்திரகேந்தி, அம்மா, துல்லா, நிதர்த்தியானி என்று சொல்லக்கூடிய ஆறு பெண்களை படைத்து ஆறு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். குழந்தைகள் வளர்ந்து வரும் நன்னாடியை உமாதேவி ஆறு குழந்தைகளை ஒன்றாக அழைத்து ஆலிங்கனம் செய்தாளாம். ஆலிங்கனம் என்றால் கட்டி பிடிப்பது, கட்டி கொள்வது, இறுகு பிடிப்பது, ஆற தழுவது என்றெல்லாம் பொருள் உண்டு. அப்படி கட்டி பிடித்த காரணத்தினாலே அவருக்கு கந்தன் என்ற பெயராமம் உண்டு. சரவண பொய்களை விழுந்த காரணத்தினாலே அவருக்கு சரவணன் என்ற பெயராமம் உண்டு. சக்தியிலிருந்து வேல் பெற்ற காரணத்தினாலே அவருக்கு சக்திவேலன் என்ற பெயராமம் உண்டு. ஞான வேலை கையில் கொண்ட காரணத்தினாலே அவருக்கு வேலாயுதன் என்ற பெயராமம் உண்டு. இப்படி ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் கூட விசாக நட்சத்திரத்திலே விருச்சிக ராசியிலே பிறந்த காரணத்தினாலே அவருக்கு விசாகன் என்ற பெயராமம் உண்டு. வீ என்றால் உலகம், வீ என்றால் பட்சி என்று ஒரு பொருள் உண்டு. பட்சி என்றால் மகிழ் என்று பொருள். அந்த மகள் மீது அமர்ந்து இந்த உலகத்தையே சுற்றுலா வந்தவர் யார் என்றார்? எம்பெருமான் முருகப் பெருமான். இந்த காலத்தில எல்லாம் வசதி படைத்தவர்கள் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது வழக்கம். இன்ப சுற்றுலா, பக்தி சுற்றுலா என்று செல்வது வழக்கம். அன்றே பாருங்கள், எங்களுடைய முருகன் அந்த கந்தன், கடம்பன், சண்முகன், சராச்சரன் இந்த உலகத்தையே சுற்றுலா வந்தவர் யார் என்றார்? அப்படிப்பட்ட முருகனே, கந்தனே, உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். வெற்றி வீர் உங்களுக்கு அரோகரா, வேறு வீர் உங்களுக்கு அரோகரா, மகிழ் வாழ்ந்திருக்கு அரோகரா, சேவல் குடி உனக்கு அரோகரா, சரவண பொய்கில் விழுந்த முருகா, தோற்றுவிக்கப்பட்ட தலைவா, உன்னையே நான் வணங்குகிறேன் முருகா.
பழைய சித்துவார்பட்டி பையலூரடி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இசைத்தந்தல் கே பி மருதுபாண்டி தாரை தப்பாட்ட குழு சார்பாக ₹20 இங்கே வழியாக நடத்திக் கொண்டிருக்கும் பாலபுரி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி அன்புடன் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் நன்றி நன்றி நன்றி.